ஹாய், திஸ் இஸ் லிவிஸ் லைஃப். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து, நாங்கள் லாஸ்ட் வீக் கொழும்பில் நின்றப்போ நடந்த இங்கே ஸ்ரீலங்காவில் நடந்த கலவரம் உங்களுக்கு தெரியுமா? ஆர்ப்பாட்டம் வந்து அந்த கோட்டா கோகம் அந்த ஆர்ப்பாட்ட இடத்தை வந்து போய் பார்வையிடுறதுக்காக வந்து நான் வந்து போயிருந்தேன். அதில் வந்து ஜனாதிபதி இல்லம், அலரி மாளிகை, பாராளுமன்றம், இது மூணு வந்து மக்களால் வந்து ஆர்ப்பாட்டக்காரர்களால் வந்து கைப்பற்றப்படாது, மக்கள் பார்வைக்காக விடப்பட்டிருந்தது. அதை பார்க்கலாம்னு போயிருந்தேன். பட் எங்களால் உள்ளே போய் பார்க்க முடியலை. என்னன்னு நீங்கள் நிற்கிற மாதிரியில் சரியான க்ரௌடும் சனமும் அப்படி போய் பார்க்கலாம் போயிட்டு. இந்த பாபாவோட போனது பார்க்கிங் வசதி இல்லை, தூர போட்டுட்டு நடந்து போகணும், பாபாவை தூக்கிட்டு போயிடலான்னு சொல்லி நான் போகலை. ஸோ நான் ரோட்டில் போயிருக்கலையே மெது மெதுவாக ஸ்லோ பண்ணி வீடியோ வந்து ஓரளவு கவ் பண்ணி எடுத்திருக்கிறேன். இது வந்து ஒரு ஆர்ப்பாட்ட இடமாவோ போராட்ட இடமாவோ வந்து தெரியல, ஒரு திருவிழா மாதிரி இருக்குது. இதில் வந்து மக்களோட ஒற்றுமை தான் தெரியுது. மக்கள் நினைச்சா, மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் எதையுமே சாதிக்க முடியும். யாராலையும் மக்களை ஒற்றுமையை வந்து வீழ்த்த முடியான்றது வந்து இதுக்கு ஒரு சரியான பாடம். நீங்களே பாருங்கள், இது வந்து மக்கள் எல்லாருமே இந்த இடத்த வந்து ஒற்றுமையாக இருந்து ஒரு திருவிழா மாதிரி தான் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க.
வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் விளங்கியிருக்கும். இதை நான் வார்த்தையால் எதுவுமே சொல்ல தேவையில்லை. இது மக்களோட உணர்ச்சியும் ஆதங்கமும் வந்து இதில் வெளிப்படுது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தொடர்ந்து எதிர்பாருங்க. உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.